Hi students, welcome to Divya Maths. Exercise 3.3, third sum. பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா காண்க. Find the GCD of each pair of the following polynomials. அதில் first subdivision 12 into x power 4 minus x cube. இன்னோனு 8 into x power 4 minus 3x cube plus 2x square. இவற்றின் மீ போமா அதாவது LCM என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நம்ம GCD கண்டுபிடிக்க போகிறோம். இது எந்த ரிலேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா f of x into g of x is equal to GCD into LCM அப்படிங்கிற இந்த ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க, நம்ம GCD தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று LCM கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த GCD மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சா போதும். இந்த ரெண்டு பாலினாமியில் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 12 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 12 வச்சுட்டு இது ரெண்டுலேயும் காமனாக வந்து எக்ஸ் க்யூப் காமனாக இருக்குது. எக்ஸ் க்யூப் வெளியே எடுத்துட்டோன்னா மீதி இருக்கிறது வந்து எக்ஸ் இருக்கும், மைனஸ் 1. ஸோ 12 எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இன்னொன்று வந்து ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குல்ல. இதில் நம்ம எதை காமனாக எடுக்கலாம்னா இந்த மூணு டேர்ம்ஸ்லேயுமே இருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா இங்கே இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா இன்னும் ஒரு எக்ஸ் இருக்கும், 3x அப்படின்னு வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா ப்ளஸ் 2 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜி ஆஃப் எக்ஸில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2னு இருக்குல்ல, இதை நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே 2. ஸோ 1 × 2 என்ன வரும்னா 2. மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வரணும். அது எந்த நம்பர்னா 1 × 2 தான். 1 + 2 வந்து நமக்கு 3 வரும். ஆனால் இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே மைனஸ் போடணும், மைனஸ் 1 மைனஸ் 2 அப்படின்னு வரும். அப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நம்ம 8x ஸ்கொயர் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1, இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே இருக்கல இது ஜி ஆஃப் எக்ஸ், இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அடுத்து இன்னொன்று கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜிசிடி. எல்சிஎம் வந்து ஆல்ரெடி சம்லே கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன் எழுதிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் அப்படிங்கிறது தான். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எழுதிடலாம். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். 12x க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது இதை அங்கே எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 12 அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் க்யூப் காமனாக வெளியே எடுத்தோம்ல, அது இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். நம்ம ஜி ஆஃப் எக்ஸும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்ல, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். 8x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். இதையும் நம்ம இங்கே வந்து எழுதிடலாம். 8x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஜிசிடி அப்படின்ட்டுருக்கு. நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜிசிடி தான், அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து எல்சிஎம் அப்படின்ட்டு இருக்கா. சம்லேயே எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24x க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறதா எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க போகிற ஜிசிடி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரைட் சைடு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஆல்ரெடி என்னெல்லாம் இருக்குன்னா 12x க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்ட்டு இருக்குது, இன்ட்டு 8x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இந்த ரைட் சைடு ஜிசிடியை மட்டும் வச்சுக்கலாம். அப்போ இந்த 24x க்யூப் இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இங்கே கீழே வந்துடும். அப்போ அதை அப்படியே எழுதிக்கங்க. 24x க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 12 இஸ் 12 அப்படின்னு கட் ஆகும். 2 12s are 24. அகைன் 1 2 இஸ் 2, 4 2s are 8 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கெட் கேன்சல், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே 4x ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. மீதி இருக்கிறத மட்டும் எழுதிடலாம். 4x ஸ்கொயர், இந்த எக்ஸ் க்யூபும் இந்த எக்ஸ் க்யூபும் கட் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறதும் இந்த 4x ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1.
செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஜி ஆஃப் எக்ஸ், செகண்ட் பாலினாமியல் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் அப்படின்ட்டு இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எந்த ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல இந்த ஃபார்முலா, a plus b the whole square is equal to a square ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா ஃபார்மெட்டில் தான் இது இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா, அதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்னு இருக்குது. அடுத்து டூ ஏபி, அதுக்கப்புறம் பி ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ஒய் பவர் ஃபோர் அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம இந்த ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் வந்திருக்கும். ப்ளஸ் இந்த பி ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பி ஸ்கொயர்னு வரும்ல, இதுக்கு பதிலாக இங்கே ஒய் பவர் ஃபோருன்னு இருக்குது. அப்போ நம்ம இதை ஒய் ஸ்கொயர் எழுதணும். ஏன்னா ஒய் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் தான் ஒய் பவர் ஃபோர். ஸோ இதை நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவாக கொண்டு வந்திருக்கோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இதுதான் ஏ, இதுதான் பி. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர். டூ ஏபின்னு இருக்கா, அப்போ இந்த இடத்துல டூ வந்திருக்கணும் ஆக்சுவலாக, பட் இங்கே டூ வரலை. அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தானே வந்திருக்கணும், ஆனால் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் வந்திருக்கு. அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் குறையாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா படி பார்த்தா இந்த இடத்துல டூ வந்திருக்கணும், ஆனால் இந்த சம்மில் டூ வரலை. அதுக்காக டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரலை, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இங்கே இருக்குது. அப்போ எது குறையாக இருக்குன்னா இன்னும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் குறையாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். தட்ஸ் ஆல். அகைன் என்ன பண்ண போகிறோம்னா இது இன்னொரு ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபார்முலானா, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இது மொத்தமும் தான் ஏ, இது மொத்தமும் பி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ இது ஏ ஸ்கொயர், இது தான் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இது ஏ ஸ்கொயர், இதுதான் பி ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்குல்ல ஏ ப்ளஸ் பி, ஏ எழுதியாச்சு, ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போடணும்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத போட்டு இது ஏ ப்ளஸ் பி. இன்னொன்று என்ன வரும்னா ஏ மைனஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் தான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நம்ம ஜி ஆஃப் எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக இப்படி எடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி இப்படியே இருக்குது. இப்போ நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் அப்படிங்கிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்ல எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படிங்கிறத, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் இப்போ தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனலாக இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். இதையும் நம்ம இங்கே எழுதிடலாம், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜிசிடி. அதை அப்படியே வச்சிடணும். எல்சிஎம் சம்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள், நம்ம கீழே தான் கொண்டு வந்து கேன்சல் பண்ணல, இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கேன்சல் ஆகிடும். இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இருக்குது, அதே டேர்ம் தான், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஜிசிடி நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே மீதி இருக்கிறது இதுதான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், இதுதான் மீதி இருக்கிறது. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. நம்ம இந்த ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஜிசிடி கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.